சார், தஞ்சை மாவட்டத்தில் சேதுபாவா சத்திரம் ஒன்றியத்தில் இருக்கின்ற மனோராவில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அறிவித்தின்படி பல்வேறு திட்டங்கள் என்று சொன்னால், அது போட்டிங் ஜெட்டியாக இருந்தாலும் சரி, கெஸ்ட் ஹவுஸாக இருந்தாலும், சில்ட்ரன்ஸ் பார்க், அதற்கான அப்ரோச் ரோடு, ஹை மாஸ் லைட், ஃபென்சிங், கேஃப்டேரியா, டாய்லெட், பேவர்ஸ் பிளாக், ரீடைனிங் வால், அப்ரோச் ரோடு, அதே போன்ற காம்பவுண்ட் வால், பேவர்ஸ் பிளாக், கெஸ்ட் ஹவுஸை சுற்றி அமைக்கப்படுகின்ற பேவர்ஸ் பிளாக் உள்ளிட்ட ஏறத்தால் 1,78,48,000 மதிப்பில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் என்று சொல்வதை காட்டும் சிறுவர் பூங்கா, அந்த பூங்காக்கு தேவையான சாலைகள், அதே போன்று படகு சவாரிக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு தஞ்சையினுடைய மாவட்ட நிர்வாகம் மிக அழகாக இதை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துறை சந்திரச்சின் அவர்களாக இருந்தாலும், தொடர்ந்து இங்கே இருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர், நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ரொம்ப அழகாக, ரொம்ப எழுச்சியாக இன்றைக்கு இந்த ஏற்பாடையெல்லாம் செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள், குறிப்பாக பட்டுக்கோட்டையை சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு என்று பெரிதாக எதுவும் பொழுதுபோக்கு என்பது இல்லை. ஆக மக்களுக்கு இதை நாம் நல்ல முறையில் வழங்கிட வேண்டும் என்ற வகையில் நம்முடைய தஞ்சை மாவட்டத்துடைய நிர்வாகம் ரொம்ப அழகாக இதை செய்திருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், ஏதோ நாங்கள் அரசாங்கத்தின் சார்பாக, இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் சொன்னால், உங்களுடைய ஒத்துழைப்பு காலமுள்ளும் முழுவதும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுகின்ற வண்ணம் தான் அந்த வேண்டுகோளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற அடுத்த வாரம் வருகின்ற விடுமுறை நாட்களில் தொடர்ந்து இது போன்ற பகுதிகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளும்போது அதற்கு தேவையான பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை என்கிற வகையில் அதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது போன்ற பல செயல்களை நீங்கள் பொதுமக்களுக்கு என்னென்ன தேவைப்படுகின்றோ, எந்த விதத்தில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, எந்த அளவுக்கு அந்த பஞ்சாயத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்குமோ என்கின்ற வகையிலே தான் பல திட்டங்களை இங்கே தீட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு மனோரா என்பதை இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பெயர் சொல்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், இதை மக்களிடம் எடுத்து செல்கின்ற பணியில் இது போன்று ஒரு பிளாக்கில், ஒரு ஒன்றியத்தில் இது போன்ற ஒரு வசதியை அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கின்றது, அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்கிற அந்த நல்ல செய்தியை கொண்டு செல்கின்ற பணியில் நீங்களும் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.